வணக்கம். குளோரோஃபைஸுக்கு கீழே அதோட ஜெனரல் கேரக்டர்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் நமக்கு மூணு ஆல்காக்கள் கொடுத்துருப்பாங்க, குளோரெல்லா, கேரா, ஊடோகேனியம். நம்ம குளோரெல்லாவோட அமைப்பு, இனப்பெருக்கம், வாழ்க்கை வட்டம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம ஊடோகோனியத்தோட அமைப்பு, இனப்பெருக்கம், அதோட வாழ்க்கை வட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஊடோகேனியம் இது நன்னீரில் வாழ்கிற ஒரு வகையான ஆல்கா. அதோட படம் நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க. இது கிளைகளே இல்லாத ஒரு செல் உடலத்தை பெற்றிருக்கு. ஒரு செல்லுக்கு மேல ஒரு செல் அடுக்கப்பட்ட நிலையில இருக்கு. இதை எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, குளம், குட்டை, ஏரி இருக்கிற நல்ல தண்ணி இருக்கிற இடத்துலதான் இந்த வகையான ஆல்காக்கள் வளர்ந்துட்டு வருது. இதோட செல் அமைப்புல ஒரு தொப்பி செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தொப்பி செல்ல இருந்து உருவாகி உருவாகி ஒரு ஒரு செல்லும் ஒன்னுக்கு ஒண்ணு மேல காணப்படுது. இத நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எங்க இருந்து உருவாகுதோ அந்த செல்ல நம்ம ஹோல்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சிஸ்டமேட்டிக் பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா, துறை ஊடோகேனியல்ஸ், குடும்பம் ஊடோகோனியேசி, பேரினம் ஊடோகோனியம். வாங்க இதோட செல் அமைப்பை நம்ம பார்க்கலாம். செல் அமைப்புல இந்த பக்கம் வந்து நான் ஒரு முழு ஊடோகேனிய தாவரத்தோட அமைப்பு கொடுத்துருக்கேன். இந்த ஒரு செல்லை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு செல் எப்படி இருக்கும்னா, உருளை வடிவத்துல இருக்கும். இந்த மேல் பக்கம் வந்து சற்று அகன்று இருக்கு, கீழ் பக்கத்துல வந்து கொஞ்சம் சிறுத்துதான் காணப்படும். இதோட செல் சுவர் பார்த்தோம்னா மூணு அடுக்கு இருக்கும். உள் சுவர் வந்து செல்லுலோசினால் ஆன செல் சுவர், அதுக்கு அடுத்த அடுக்கு பெக்டினால் ஆனது, அதுக்கு அடுத்த அடுக்கு கைட்டினால ஆனதா இருக்கும். இதுக்கு நடுவுல புரோட்டோபிளாஸ்ட்ல ஒரு வலைப்பின்னல் அமைப்பு காணப்படுது. அந்த அதுக்கு மேலதான் பைரினாய்டு ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பெரிய நியூக்ளியஸ் இருக்கு, அதை வந்து ஒரு ஓரத்துல தள்ளிதான் அந்த நியூக்ளியஸ் இருக்கும். ஒரு ஒரு செல்லுக்கும் மேலையும் ஒரு அகன்று ஒரு தொப்பி போன்ற அமைப்பு காணப்படுதா, இதை நம்ம நுனி தொப்பி அப்படின்னு சொல்லுவோம். இதுல இருந்துதான் அடுத்த இன்னொரு புதிய செல் வந்து உருவாகும். இதான் நம்ம ஊடோகேனியத்தோட ஒரு செல்லோட அமைப்பு நம்ம பார்த்துட்டோம். அமைப்பு வாரியா இது மட்டும்தான். அதுக்கு அடுத்த நம்ம செல் பகுப்பு பார்க்க போறோம். செல் பகுப்புனா இனப்பெருக்கம் அப்படின்னோம்னா, இந்த ஊடோகேனியத்துல மூன்று வகையான இனப்பெருக்கமே நடக்குது. பாலிலா இனப்பெருக்கத்துல ஜூஸ்போர் உதவியோட பாலிலா இனப்பெருக்கம் நடக்குது. உடல இனப்பெருக்கம், சில செல்கள் வந்து இறந்து போயிடும். இறந்த செல்கள் கிட்ட இருக்கிற உயிருள்ள செல்கள் எங்கேயாவது போய் ஒட்டிக்கிட்டு அங்கிருந்து தன்னதோட புதிய வாழ்க்கையை அது ஆரம்பிக்குது. பால் இனப்பெருக்கம் ஊகேமஸ் அப்படின்ற முறையில நடக்குது. வாங்க ஒரு ஒரு முறையையும் நம்ம விரிவா பார்க்கலாம். பாலிலா இனப்பெருக்கம் சூஸ்போரோட உதவியினாலதான் இந்த பாலிலா இனப்பெருக்கம் நடந்ததுன்னு முன்னாடியே பார்த்தோம். தொப்பி கொண்டிருக்கிற செல்கள் தான் இந்த பாலிலா இனப்பெருக்கத்தை செய்யுது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இதனால ஒரே ஒரு ஸ்போர் மட்டும்தான் உருவாகும். இந்த உருவாக்குற இந்த அமைப்பை நம்ம ஸ்போரகம் அப்படின்னு சொல்லுவோம், சூஸ்போரகம் அப்படின்னு சொல்லுவோம். முத இந்த கட்டத்துல என்ன நடக்குது முதல் கட்டமா அப்படின்னா, புரோட்டோபிளாஸ்டம் இந்த உரையில இருந்து அந்த மொத்த அமைப்புமே வெளியே வருது. இந்த செல் சுவரை விட்டுட்டு இந்த ஒண்ணு நியூக்ளியஸ், நியூக்ளியஸ் ஓரத்துல இருந்த நியூக்ளியஸ நடுவுல தள்ளிட்டு அங்க ரெண்டாவதா ஒரு ஒளி ஊடுருவக்கூடிய அரை வட்டம் கொண்ட ஒரு அமைப்பு உருவாகுது. இந்த தான் இந்த ஏ ஸ்டேஜ்ல நடக்குது. அடுத்தபடியா வெசிக்கிள் அப்படின்னு இந்த உரைய சுத்தி இந்த மூணாவதா தோன்றது ஒரு வெசிக்கிள், இது பேரு வெசிக்கிள். இது வந்து இதோட பணி என்னன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை வந்து பாதுகாக்கணும். இதுல இருந்து லேசா திறந்து மூடி இதுல முழுமையா திறந்து இந்த அமைப்பு இந்த பி ஸ்ட்ரக்சர்ல வெளியே வந்துருது. அதுக்கடுத்து இந்த வெசிக்கிள் முழுமையா இத கவர் பண்ணிடுது. இந்த அரை வட்டம் அமைப்பு பார்த்தோம்ல, அதுல இருந்து நிறைய கசையிலை தோன்ற ஆரம்பிக்கும். இந்த கசையிலை தோன்றின அமைப்பு தான் நம்ம சூஸ் போர் அப்படின்னு சொல்றோம். இதனாலதான் இந்த பாலிலா இனப்பெருக்க முறை நடக்குது. அதுக்கடுத்து முழுமையா இந்த அமைப்பை விட்டு இந்த சூஸ் போர் இந்த வெசிக்கிள் பாதுகாப்புலோட வெளியே வந்துருது. இந்த அஞ்சு என்னதான் சூஸ் போரகம், இதுல இருந்து தானே வெளியே வந்துச்சு. இந்த இதை வந்து நம்ம சூஸ் போரகம்னு சொல்லுவோம். இதுக்கு அடுத்தபடியே இது வெளியே வந்த பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த வெசுக்கள் உரை வந்து கரைஞ்சிரும். சில மணி நேரத்துல அந்த கசையிலை அமைப்பு கொண்டு இது ஏதாவது ஒரு நிலப்பகுதியில போய் பற்றி கொள்ளும். பற்றி கொண்டு அங்க தன்னை சுத்தி சில உரைகளை அமைச்சு வளர்ச்சி அடைந்து ஒரு ஒரு செல்லா உருவாக்குது. அவ்வளவுதான் பாலிலா இனப்பெருக்கம். அதுக்கடுத்து நம்ம பால் இனப்பெருக்கம் நம்ம பார்க்க போறோம். பால் இனப்பெருக்கத்துல இனச்செல்களோட வேலை இருக்கு. இன்னமும் அந்த ஒரு இலையிலேயே ஆண்
செல்லும் இருக்கும் பெண் செல்லும் இருக்கும் பால் முறையில ஊகேனியம் எப்படி இனப்பெருக்கம் செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். பால் இனப்பெருக்க முறை வந்து இங்க ஊகேமஸ்ல நடக்குது. இந்த ஏ வந்து ஆந்த்ரீடியம், பி வந்து யூகேனியம். இதோட ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திடலாம். முதல்ல ஆந்த்ரீடியம், இது வந்து தட்டு போன்ற செல்கள் கொண்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கப்பட்டிருக்கும். ஒரு ஒரு இதுலயும் இரண்டு விந்து செல்கள் இருக்கும். அங்க சூஸ்போர்ல ஒரே ஒரு ஸ்போர் உண்டாகும்னு சொன்னேன். இங்க ஒரு செல்லில இருந்து இரண்டு விந்துக்கள் உருவாகும். இந்த விந்துக்கள் எப்படி உருவாகுதுன்னா, ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கப்பட்ட செல்கள் வந்து தனக்குள்ளேயே குறுக்கு பகுப்பு அடைகிறதுனால இந்த விந்தணுக்கள் உருவாகுது. அடுத்தபடியா இந்த விந்தணுக்களோட அமைப்பு பார்த்தோம்னா, பச்சை நிறத்துல கோள வடிவத்தோட கசையிலை கொண்ட அமைப்பா இருக்கும். விந்துக்களோட அமைப்பையும் விந்துக்களோட தயாரிப்பையும் இப்ப நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து ஊகேனியத்துல எப்படி இணையுதுன்னு பி படத்துல பார்க்கலாம் வாங்க. ஊகேனியத்துல செல் பகுப்பின் போது, இது இந்த இரண்டு செல்லு தான், செல் பகுப்புல நம்ம ரெண்டு செல் பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டு செல். இது மேல இருக்கிற செய் செல்லுல நிறைய செல் பகுப்படைகிறனால அதுல இருக்கிற புரோட்டோபிளாஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அண்டமா செயல்படுது. கீழே இருக்கிற செய் செல் வந்து தாங்கு செல்லா மாறிடுது. அடுத்தபடியா என்ன நடக்குதுன்னா, இது எங்க நடக்கும் அப்படின்னா, தொப்பி செல்ல மட்டும்தான், தொப்பி இருக்கிற செல்கள் மட்டும்தான் செல் பகுப்பு ஏற்படும். செல் பகுப்பின் மூலமா இரண்டு செய் செல்கள் கிடைக்குது. அதுல இருக்கிற மேல்புறத்துல இருக்கிற செல்லுல அதிகப்படியான செல் பகுப்பு ஏற்படுறதுனால அது அண்டமா மாறி உடல இனப்பெருக்கம், அதாவது இனப்பெருக்கத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு கீழே இருக்கிற சேய் செல் வந்து தாங்கு செல்லா மாறிடுது. அதுக்கடுத்து இந்த செல் சுவர்ல ஒரு பிளவு ஏற்படுது. இந்த பிளவின் மூலமா இந்த விந்தணுக்கள் வந்து நகர்ந்து பால் இனப்பெருக்கம் நடைபெறுது. இதுலயே இன்னொரு நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இத ரெண்டு டைப்ல பிரிக்கிறாங்க, மேக்ரான்ட்ரஸ் மோனோஏசியஸ், மேக்ரான்ட்ரஸ் டைஏசியஸ். இந்த மேக்ரான்ட்ரஸ் மோனோஏசியஸ்னா என்ன அப்படின்னா, ஒரே உடலத்துல இருந்து விந்தணுக்கள் அதே உடலத்துல இருக்கிற அண்டத்தை சேர்ந்து இனப்பெருக்கம் நடந்துச்சுன்னா அதை மேக்ரான்ட்ரஸ் மோனோஏசியஸ் சிட்டினம்னு சொல்லுவாங்க. டைஏசியஸ்னா வேற ஊகேனியம் தாவரத்துல இருந்து, ஊடோகேனியம் தாவரத்துல இருந்து விந்துக்கள் வேற தாவரத்துல இருக்கிற அண்டத்தை சேர்ந்து இனப்பெருக்கம் நடந்துச்சுன்னா மேக்ரான்ட்ரஸ் டைஏசியஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட வாழ்க்கை வட்டம் நம்ம பார்த்தோம்னா, ஊடோகேனிய இலைகள் சூஸ்போரகத்திலிருந்து சூஸ்போர் உருவாகத்தின் மூலமா பாலிலா முறையில நடக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆந்த்ரீடியம் ஊகேனியத்தினால விந்து அண்டம் கிடைச்சு அதுல இருந்து ஜைகோட் உருவாகி மியாசிஸ் போர்கள் உருவாகி ஊடோகேனிய இலைகள் பால் இனப்பெருக்கத்தின் மூலமாகவும், இதோட வாழ்க்கை வட்டம் இப்படித்தான் தொடர்ந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த வீடியோல பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.